மேற்கூரையை உடைத்து விழுந்த ராக்கெட். இஸ்ரேல் சூப்பர் மார்க்கெட்டில் பரபரப்பு. இஸ்ரேலின் அஸ்டோட் என்ற நகரம் மீது ஹமாஸ் வீசிய ராக்கெட் ஒன்று அங்குள்ள சூப்பர் மார்க்கெட்டின் மேற்கூரையை உடைத்து கொண்டு உள்ளே விழுந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேலின் அஸ்டோட் நகரம் மீது ஹமாஸ் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. கொத்து கொத்தாக வீசப்பட்ட ராக்கெட்டுகளை அயன்டோம் தடுத்து வீழ்த்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. எனினும் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓட்டம் பிடித்தனர். ஒரு ராக்கெட் சூப்பர் மார்க்கெட் ஒன்றை துளைத்து கொண்டு உள்ளே விழுந்தது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் ஒருவர் அதிர்ச்சியால் பாதிப்பிற்கு ஆளானதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் சென்று ஹமாஸ் தாக்கிய நிலையில் 68 நாட்களாக தினந்தோறும் ராக்கெட் வீச்சு தாக்குதலை நடத்தி வருகிறது. இது ஒரு தாக்குதல் என்பதையும் தாண்டி நெதன்யாகு அரசுக்கு தார்மீக நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. காரணம், ஹமாஸை ஒழிக்கப் போகிறோம் என்று கூறித்தான் 68 நாட்களாக வான்வழி தாக்குதல்களை நடத்தி சுமார் 19,000 பாலஸ்தீனியர்களை நெதன்யாகு அரசு கொன்று குவித்துள்ளது. ஆனால் இன்னும் ஹமாஸை ஒழிக்க முடியவில்லை என்பதை தாண்டி ராக்கெட் வீச்சை கூட தடுக்க முடியவில்லை என்பது நெதன்யாகுவிற்கு கடும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இது இஸ்ரேலில் அவருக்கு அரசியலில் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. ஹமாஸ் தங்கள் இருப்பை வெளிக்காட்டும் விதமாக ராக்கெட் தாக்குதலை பயன்படுத்தி வருகிறது. இஸ்ரேல் பொதுமக்களை பொறுத்தவரை திடீரென எழும் அபாய ஒலி அவர்களது இயல்பு வாழ்க்கையை பாதித்து போர் அச்சத்தில் தொடர்ந்து ஆழ்த்தி வருகிறது.